கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி. இங்க வந்து ஒரு புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சொத்து வரியை கட்ட மாட்டேன், அதுக்கு வந்து தள்ளுபடி கேக்குறாரு, விலக்கு கேக்குறாரு. சட்டத்தை சரியா இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்களா? இன்டர்பிரேட் பண்றதுல ஜட்ஜி கிட்ட தவறு இருக்குதா? ஒரு பாமரன் இந்த மாதிரி கேட்டிருக்க முடியுமா? போயிட்டு பாமரன் இந்த மாதிரி வழக்கு தொடர முடியுமா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற தகவலை என்கிட்ட ரஜினி சொன்னாலே போதும். என்னுடைய டெல்லி கான்டாக்டும் பல தொடர்புகள் மூலமா அதை செய்ய முடியும். இந்த மாதிரி ரஜினி வரணும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாருமே பாஜகவுக்கு போய் சேர்றாங்கன்னா ரஜினிகாந்த் அப்ப வரமாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சிச்சா? அதுல என்ன இருக்குது? பாஜக ஆளுங்கட்சி. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பேட்டி, இன்றைய பேட்டி வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் போல 1.5 அடிகள்ல திருக்குறள் மாதிரி சட்டுன் முடிக்கலையே சார், என்ன காரணம்? ரஜினிகாந்தும் நானும் இணைந்தா தமிழகத்துல உள்ள சமூக அரசியல்ல வந்து பெரிய புரட்சியை வந்து ரஜினிகாந்த் பிளஸ் ரவீந்திரன் துரைசாமி டீம் செய்து விடுங்கிற. ஆனா எனக்கு தகுதி இருந்தும் நீங்க உங்க பேச்சால எனக்கு பாதிக்கப்பட்டேன், தலைவரே சொல்லிட்டாரு, அன்பழகனே என்கிட்ட நாடா பள்ள முத்தரையர் இந்த 3 ஜாதிகளும் உரிய சமூக நீதி வந்து திமுக கொடுக்கல, ஆனா அந்த ஓட்டுக்களை பெரிய அளவு வாங்கிட்டு இருந்தாங்க. டீம்ல வந்து சர்வே பண்றாங்க, ரவீந்திரன் துரைசாமி சொல்ற சரிங்கிற ரிப்போர்ட் வந்து பிரசாந்த் குஷர் டீம்ல இருந்து வருது. நீங்க வருவாரா வரமாட்டாரான்றது உங்களுடைய தூக்கத்தையே குலைக்க வைத்து விட்டாரே சார் திரு ரஜினிகாந்த். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மாதேஷ், சொல்லுங்க. நன்றி சார். சார், மீண்டும் ரஜினிகாந்தை பற்றிய இன்றைய ஒரு செய்தி. ரஜினிகாந்தை பற்றியான எந்த செய்தி வந்தாலும் பரபரப்பு ஆகி கொண்டே இருக்கிறது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தானே சார்? இது வந்து திரு ரஜினிகாந்துக்கும் நல்லாவே தெரியும், ரஜினிகாந்தை சார்ந்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியை பொறுத்தவரையில் தன்னுடைய ராகவேந்திரா மண்டபம், ரஜினிகாந்தினுடைய ராகவேந்திரா மண்டபத்திற்கு சொத்து வரி வந்து இப்ப அதை வந்து பாதியா குறைக்கணும், இல்லைன்னா அதை வந்து இந்த கொரோனா காலத்துல அதுல எந்த ஒரு வருமானமும் ஈட்டவில்லை, அதனால வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் ரஜினி தரப்புல போடப்பட்டிருக்குது. இதற்கு நீதிமன்றமே கண்டித்து இருக்கிறது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மனு தாக்கலுக்கு. உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெறுவதாக ரஜினி தரப்பினர் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டில் சிஸ்டம் சரியில்லை, இந்த நாட்டில் அரசியலை மாற்றியாக வேண்டும், இங்க வந்து ஒரு புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சொத்து வரியை கட்ட மாட்டேன், அதுக்கு வந்து தள்ளுபடி கேட்கிறாரு, விலக்கு கேட்கிறாரு, இத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க சார்? அந்த கோர்ட் சீல் போட்டு அந்த பிளைண்ட் காப்பி அனுப்பி வைங்க, ஜட்ஜி வந்து அட்ஜுடிகேஷன்ல தப்பா பண்ணிருக்காங்களா, சட்டத்தை சரியா இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்களா, இன்டர்பிரேட் பண்றதுல ஜட்ஜி கிட்ட தவறு இருக்குதா, இதை கூட என்னால சொல்ல முடியும், அது என்னன்னு தெரியாம நான் அதை பேச முடியாது. சரி, ஓகே. ஒரு நீங்க ஒரு பிஎபிஎல்ன்றதுனால அதனுடைய காப்பியை எங்கிட்ட கொடுங்க, அதனுடைய தகவல்களை வைத்துதான் என்னால பேச முடியும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நீதிமன்றம், ஒரு நீதிபதி, இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரமான நீதிமன்றமே கண்டித்து இருக்கிறது, அந்த வழக்கை திரும்ப பெறாங்கன்னா அப்ப தப்பு இருந்திருக்குன்னு ரஜினி தரப்பினர் ஒத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. நிச்சயமா இன்னொரு அட்வொகேட் எப்படி பெட்டிஷன் போட்டாரு, என்ன பண்றாருங்கிறத நான் கமெண்ட் பண்றது முறையா இருக்காதுன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். அந்த பிளைண்ட் காப்பி இருந்தது, அந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா எப்படி போட்டிருக்கலாம், என்ன வகையில பண்ணிருக்கலாம், நீதிபதி அடிச்ச கமெண்ட் வந்து எந்த வகையில நியாயமானது அல்ல என்பதெல்லாம் என்னால சொல்ல முடியும். அது எதுவுமே தெரியாம நீதிபதிக்கு கமெண்ட் கூட அப்சர்வேஷன் கூட சரியா தப்பான்னு என்னால சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன்.
நான் தப்புன்னு கன்வின்ஸ் ஆயிட்டோம்னா நீதிபதி சொல்ற தப்புன்னு நான் கன்வின்ஸ் ஆனா கூட அதே நான் சொல்றது தயங்க மாட்டேன். என்னன்னு தெரியாம ஒண்ணு சொல்ல முடியாதுதான் நான் சொல்றேன். சரி, முழு தகவலோடவே நிச்சயமா நான் உங்களோட பேட்டி எடுப்பேன். ஆனா நான் கேட்கக்கூடியது இன்றைக்கு பொது சமூகத்துக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 6.5 லட்சம் ரூபாய் தள்ளுபடி விலக்கு கேட்கிறாரு. இத வந்து சொத்து வரின்றது கட்டாயம் கட்ட வேண்டிய ஒண்ணு தானே? ஒரு பாமரன் இந்த மாதிரி கேட்டிருக்க முடியுமா? போயிட்டு பாமரன் இந்த மாதிரி வழக்கு தொடர முடியுமா அப்படின்ற ஒரு பரவலான ஒரு பேச்சுதான் அடிபடுது சார். இல்ல, மீண்டும் என்ன கிரவுண்ட்ஸ்ல அந்த வழக்கு போட்டாங்கன்னு தெரியாம நான் அதை சொல்றது வந்து இன்னொரு வழக்கறிஞரோட அந்த முயற்சியை வந்து நான் விமர்சனம் பண்றது சரியா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். நீங்க அந்த கோர்ட் அங்கீகாரம் பெற்ற அந்த பிளைட் காப்பி இருந்தது, அந்த அப்சர்வேஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஐ கேன் ரிவீல் மை கமெண்ட்ஸ். சரி, ஓகே. என்னுடைய அரசியல் கேள்விக்கு வந்துடுறேன். ரஜினிகாந்த் இன்னமும் வருவாருன்ற நம்பிக்கையில நிறைய பேர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. திரு ரவீந்திரன் துரைசாமியும் அந்த நம்பிக்கையில தான் இருக்காரா? ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா? ரஜினி பற்றிய முடிவை ரஜினிகாந்த் தான் எடுக்க முடியும். அவர் வந்து வருவதா முடிவெடுத்து கூட வராம இருக்கலாம், வர வேண்டாம்னு முடிவெடுத்து கூட கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ட்ரிகர் பண்ணி வரலாம். NDR வந்து இந்திரா காந்தியை பார்க்க போனாப்ல, இந்திரா காந்தி வந்து ரொம்ப நேரம் காக்க வச்சாங்க. அப்ப என் சக்தி என்னன்னு காட்டுறேன்னு காட்டி மேனகா காந்தியோட கூட்டணி வச்சு இந்திரா காந்தியை ஆந்திராவில் தோக்கடிச்சு காட்டினாரு NDR ராமராவ். இது ஸ்டட்டன் ஒரு ஸ்டட்டன் ப்ரொவகேஷன்ல தான் NDR அந்த முடிவெடுத்தாரு. NDR எல்லாம் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து மனிதர்கள் வந்து எந்த நேரத்துல எப்படி முடிவெடுப்பாங்கன்னு யாராலையும் கணக்கிட முடியாது. NDR விஷயத்தை தான் நான் பல முறையில ரஜினிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ரஜினி என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன மூடல முடிவு எடுக்க போறாருங்கிறத ரஜினி தான் முடிவு பண்ணணும். நான் எதிர்பார்க்கிறேன் சமூக நீதி சூறையாடல வழிக்கு கொண்டு வரதுக்கும் இங்க பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ நிறைவேற்றதுக்கும் ரஜினி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எஸ், NDRக்காவது 9 மாசம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டாரு. 9 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. ரஜினிக்கு 6-7 மாதங்கள் தான் இருக்கே சார். ஆரம்பிப்பதற்கான ஏதேனும் முகாந்தரங்கள், ஏதேனும் வழிகள், ஏதேனும் தோற்றங்கள், ஏதேனும் சூழல்கள், கருமேகங்கள் சூழ்ந்திருக்கான்றது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி சார். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற தகவலை என்கிட்ட ரஜினி சொன்னாலே போதும், நான் கட்சி ஆரம்பிக்குள்ள எல்லா ஏற்பாடும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். ஹோல்ஸ் மஜூரேங்கிற கிளாஸ் படி இந்த கொரோனா பீரியட்ல அந்த ரூல்ஸை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்து அதை விலக்கி தரதுக்கு தயாரா இருக்கும். ரஜினிக்கு வந்து அவ்வளவு காலகட்டமே போதுங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால என்னோட எதிர்பார்ப்பு வந்து அந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மந்த் வரை, பிப்ரவரி மாசம் வரை என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது. ரஜினி தான் இதுல இறுதியான முடிவு எடுக்கணுங்கிறது நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். அதாவது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா கூட போதும், திரு ரஜினிகாந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வந்துட முடியும், இந்த தேர்தல் களத்துக்கு அவரை வந்து போட்டியிட வைக்க முடியும்னு திரு ரவீந்திரன் துரைசாமி நம்பிக்கையில இருக்கீங்க. ஆனா இதுவரையிலுமே அந்த தோற்றம், அந்த கருமேகங்கள் சூழவில்லை, திரு ரஜினிகாந்த் வருவதற்கான எந்த காற்றும் வீசவில்லைன்றீங்க, சரியா? நிச்சயமாக இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசத்துக்கு பிறகு ஜனவரி எண்ட்ல சொன்னா கூட பிப்ரவரிக்குள்ள நான் என்னால பண்ணி கொடுக்க முடியுங்கிறதா நான் சொல்றேன். சரி, ஓகே. அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. இது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய பார்வைக்கும் போய் சேரட்டும். பிப்ரவரி காத்திருந்து அதை செய்து கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். என்னால முடியும், என்னுடைய டெல்லி கான்டாக்டும் பல தொடர்புகள் மூலமா அதை செய்ய முடியும். நீங்க உடனே தப்பா நினைக்கூடாது, ரஜினிக்கு இதோட பெரிய கான்டாக்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அது முடியுங்கிறதுக்காக என்ன மையப்படுத்தி சொன்னேன், அவ்வளவுதான். சரி சார், திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல்வர் வேட்பாளரா திரு அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு எல்லாம் விவாதம் வந்தது. திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா அவர் கையை காட்டு போறது திரு அண்ணாமலை IPSஆ தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா திரு அண்ணாமலை IPS பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு. அதே போல காங்கிரஸில் இருந்து கொண்டு பேசியவர் குஷ்பு அவர்கள் திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க, காங்கிரஸில் இருந்துகிட்டே பேசினாங்க, ஆனா அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ரஜினி வரணும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாருமே பாஜகவுக்கு போய் சேர்றாங்கன்னா ரஜினிகாந்த் அப்ப வரமாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சிச்சா? இல்ல, அவங்க என்ன முடிவுல இருக்காங்கிறது அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். முதல்ல அண்ணாமலை ரஜினி கட்சியில சேர இருந்தாரா, ரஜினிக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாராங்கிறதெல்லாம் வந்து யூகம்தான். அதே மாதிரி குஷ்பு திரைத்துறையில ரஜினியோட யூடியா படங்கள் நடிச்சிருக்கனால ரஜினிக்கு வெல்விஷராட்டு சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அதை மையமா வச்சு ரஜினி கட்சி ஆரம்பிச்சா அதுல சேர்றதுக்கு தான் குஷ்பு தயாரா இருந்தாங்கன்னா நம்ம குஷ்புவை வந்து அளவிட முடியாது. அப்படியே நீங்க அளவிடுவதா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு அவங்க தான் இதற்கு விளக்கமும் பதிலும் சொல்ல முடியும். அடுத்தால ரஜினி இன்னொருத்தர சீஃப் மினிஸ்டராங்கிறது வந்து நான் ஆணித்தரமா சொல்றேன், அது எடுபடாது. ரஜினி வந்து இன்னொருத்தர் சொல்லுவோன்னு சொல்றாரு, என்னோட கருத்து அது எதுபடாது. ரஜினி சீஃப் மினிஸ்டர்னா தான் எடுபடும், இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர்னா அது எடுபடாதுங்கிறது ஆணித்தரமான கருத்து. அந்த வகையில என்ன சொன்னா கூட என்னோட சமூக பின்னணியில 400 வருஷ பகையில
தெலுங்கு நாயக்கர்கள், மறவர்கள், வெள்ளாளர்கள் போன்றவங்க வந்து எதிர்ப்பாங்கிறத நானே சொல்றேன். இதான் சமூக சூழ்நிலை தமிழ்நாட்டுலங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். எனக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த நிறைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. பட் சமூக சூழல் வந்து இதுதான் போது வந்து ரஜினி காஸ்ட் நியூட்ரல், இங்குள்ள சூப்பர் காஸ்ட் நியூட்ரல், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவானவர். அவரை சீஃப் மினிஸ்டர் சொன்னா எடுபடுமே தவிர இங்குள்ள ஒருத்தர ரஜினி சொன்னாருன்னா அதற்கு வந்து ஆதரவு வளையம் சரியா இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. ஆணித்தரமான கருத்து சார். ரஜினி ஒரு ஃபேஸ் வேல்யூ சார். ரஜினிக்காக மாசான ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக ரஜினி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ரஜினி வந்தால் ரஜினி வரட்டும், ரஜினி வருகைக்காக காத்து இருப்போம்னு சொல்லி ரஜினியுடைய ரசிகர்கள் நிறைய பேரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வந்து முதல்வர் வேட்பாளராக கையை காட்டுவாங்கன்னு அவர் பேச்சு எழுந்தபோது ரஜினி டிபியை கூட எடுத்துட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் டிபி எல்லாம் வைத்ததெல்லாம் நடந்திருக்கு சார். அந்த காட்சிகள் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளராக ரஜினி கட்சி ஆரம்பிச்சா இருப்பாரு, கையை காட்டுவார் திரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவில் போய் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு. அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பலருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலும் அவருக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்ற ஒரு ஒரு தோற்றம் ஒரு முடிவு ஒரு முடிவுக்கு குஷ்புவோ திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸோ வந்துட்டாங்கன்னு தானே சொல்ல முடியும் சார். நிச்சயமா குஷ்புவையும் அண்ணாமலை ஐபிஎஸ் மையமா வச்சு நீங்க சொல்றது உங்க உரிமை, அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. என்ன உரிமை இல்லை சார், என் உரிமை இல்ல. ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டோவை திரு ரஜினியோட டிபி எடுத்துட்டு அவர் போட்டோவை எடுத்துட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டோவை வச்சாங்க. விருப்பம் அது அவங்க விருப்பம். என்னோட கருத்து பிப்ரவரி வரை வெயிட் பண்ணுங்க, அதிசயம் அற்புதங்கள் நடக்குங்கிறதா என்னோட நம்பிக்கை கருத்து. இல்ல திரு ரஜினிகாந்த் கட்டாயம் வருவார்னு அழுத்தமா 6 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா காலத்துல கூட என் கூட பேசின திரு ரவீந்திரன் துரைசாமியே ஒரு முழுமையான நம்பிக்கையில இல்ல, ஆனா பிப்ரவரி வரைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு மேலோட்டமா மழுப்பலான்னு ஒரு பதில தான் சொல்றீங்களோ. கொரோனா காலம் தான் அதுக்கு காரணம். இல்ல இந்த கொரோனா தான் ரஜினியை வரவிடாம தடுத்திருக்குன்றீங்களா? நிச்சயமா கொரோனா ஒரு ஃபேக்டர் தான். அது பிப்ரவரியில தான் இறுதி முடிவு தெரியும். கொரோனாவும் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு புதிய கட்சி தொடர்புடைய ஒரு தலைவர் வந்து தன்னோட ஹெல்த்ல முழு அக்கறை செலுத்தணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வகையில வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்கூட தொலைபேசியில உரையாடின அண்ணங்கிட்ட கூட நான் சொன்னது, முதல்ல உங்க ஹெல்த்தை பாத்துக்கிடுங்கண்ணே, மற்றதெல்லாம் ரெண்டாவது பாத்துக்கலானே, காட்ஸ் கிரேஸ் இருந்தா எல்லாம் சரியா வரும்னே, கடவுள் நீங்க தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நீ முடிவு பண்ணிட்டான்னா அதை நீங்க நினைச்சு நடக்க முடியாதுனே, அது நடந்துதான் தீரும். நான் அந்த பதில தான் அண்ணங்கிட்ட சொன்னேன். ரஜினிகாந்த் அரசியல் அரசியலுக்கு வரவிடாமல் தடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப 2வது அலை வந்திருக்கிறது கொரோனாவில, ரொம்ப சிவியரா அதிகமா பரவிட்டு இருக்கிறது. இது எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் கூட நமக்கு தெரியாது. இந்த அளவீடெல்லாம் திரு ரஜினிகாந்த் எப்படி கணிக்க போறாரு? ஆனா பிப்ரவரின்றத நீங்க வந்து ஒரு மந்த் சொல்றீங்களே சார், பிப்ரவரிக்கு மேல ஸ்டார்ட் பண்றது முடியாத பட்சங்கிறதுனால அந்த ஃபைனல் டேட் வந்து பிப்ரவரி, பிப்ரவரில நடக்கலாங்கிறத நான் சொல்றேன். பிப்ரவரிக்கு மேலாம எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு புதிய கட்சிகள் பதிவு செய்ய முடியாது. அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைம் ஃப்ரேமை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த COVID-19 மையமா வச்சு தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில தான் சொன்னேன். அந்த விதிவிலக்கு வாங்க முடியுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அதை சொன்னேன். சரி, ரஜினி ஒரு திரைப்பிரபலம், ஒரு மாஸ் வேல்யூவான ஒரு பர்சன், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாது சூப்பர் ஸ்டார் என்ற வேல்யூ இருக்கு. ஆனா திரைப்பிரபலங்கள் எல்லாம் பாஜகவை நோக்கி போயிட்டு இருக்காங்களே சார். அதுல என்ன இருக்குது? பாஜக ஆளுங்கட்சி, அங்க வந்து சத்ருன் சிறி எம்பி ஆயிருக்கிறாரு, வினோத் கண்ணா எம்பி ஆயிருக்கிறாரு, ஹேமமல் எம்பி ஆயிருக்கிறாரு, சீரியல் நடிகை சுமதி ராணி மந்திரியா இருக்கிறாங்க, நிறைய பாப் பாடகர்கள்லாம் பெங்காலில் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பல மாநிலங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கலைஞர்கள் வந்து கலைஞர்களை மதிக்கக்கூடிய கட்சி பாஜக, ஆளுங்கட்சியாக இருக்குது, பலமாக இருக்குதுங்கிற முறையில் கலைஞர்கள் பாஜக நோக்கி பயணம் பண்ணுறது இயல்பு தானே. அதில் என்ன தவறு கண்டீங்க? ரஜினிகாந்தை நம்பி ரஜினிகாந்த் வருகைக்காக காத்திருக்கிறவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு மறுப்பீங்களா? அதாவது அவங்க வந்து என்ன முடிவுல இருந்தாங்கன்றது வந்து யூகம் தான். அந்த யூகத்தின் அடிப்படையில உள்ள விஷயத்துக்கு அவங்க தான் பயில் சொல்ல முடியும். அவங்க இப்படி இருந்தாங்கன்னு எனக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு தகவல் இல்லாம நான் அவங்கள கமெண்ட் பண்றது வந்து முறையாக சரியாக இருக்காது. அது வந்து குஷ்பா பற்றிய என்றாலும் சரி, அண்ணாமலையை பற்றி என்றாலும் சரி. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பேட்டி, இன்றைய பேட்டி வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் போல, 2 வரியிலே 1.5 அடிகள்ல திருக்குறள் மாதிரி சட்டுன்னு முடிக்கிறீங்க சார். என்ன காரணம்? ஏன் ரஜினிகாந்த் டாபிக்ல அவ்வளவு ஆர்வம் செலுத்த மாட்டேன்? அப்படியெல்லாம் இல்ல மாதேஷ், நான் சமூக நீதி நிலைநாட்டப்படணும்னு முழுக்க விரும்புறேன். இங்க வந்து அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கிடைக்கும்னு விரும்புறேன். ரஜினிகாந்த் களத்துக்கு வந்து மும்முனை போட்டி ஆனாலே அது நடக்கும்னு நான் நம்புறேன். என்னோட கருத்துக்கள் வந்து இன்னைக்கு 38 சீட்டை வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஸ்டாலினாலே வந்து செயல்படுத்தப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். அதற்கு காரணம்
ரஜினிகாந்தும் நானும் இணைந்தா தமிழகத்தில் உள்ள சமூக அரசியல்ல வந்து பெரிய புரட்சியை வந்து ரஜினிகாந்த் பிளஸ் ரவீந்திரன் துரைசாமி டீம் செய்து விடுங்கிற ஒரு எண்ணம், அதுக்கு சான்ஸ் எடுக்காண்டாம், நாம் அதை பிரியம்ப் பண்ணி அதை எல்லாமே வந்து நம்ம சரி கட்டிக்கலாங்கிற ஒரு ஒரு முடிவோட ஸ்டாலின் செயல்படுறாரு. அந்த ஸ்டாலினோட அந்த முடிவை நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். குறிப்பா சொல்ல போனா முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்து காமராஜரோட அரசியல் அதிகாரம் தான் நிலைநாட்டியதுங்கிறத நான் சொன்னேன். அது வந்து திமுகவிலே சுபவீரபாண்டியன் மனுஷபுத்திரன் போன்றவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. அது அதே வேளையில வந்து பாஜகவிலே ஹச் ராஜா இலகணேசம் போன்றவங்களுக்கு எல்லாம் அதை எதிர்த்து சொல்லுங்கிற எண்ணமும் கிடையாது. குருமூர்த்தி போன்றவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரஜினிகாந்த் சொல்லிடுவாருங்கிற சூழல் வரும்போது முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான். திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெரிய தலைவரான கருணாநிதி செய்யாத சாதனைகள் எல்லாம் ராமதாஸ் டீல் பண்றதுல செய்து இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய 24 எம்பி சீட்டை சமீப காலத்துல எம்ஜிஆர் போன பிறகு ஒரு 24 எம்பி சீட்டை திமுகவுக்கு கருணாநிதியாலே முடியாத சாதனை செய்து கொடுத்திருக்க திரு மு க ஸ்டாலின் வந்து அதை ஒப்புக்கொண்டு பேசுறாருன்னா நாளைக்கு ரஜினிகாந்த் வந்தா இதை சொல்லிடுவாரு. அப்ப நாம வந்து இது நமக்கு இது வந்து ஒரு எம்பரசிங்கா இருக்கும் என்று சொல்றாரு. ஒன்னு. ரெண்டாவது வந்து திருச்சி மாவட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ரெண்டு பேரும் கொடுக்காம மூன்று சமுதாயங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மாவட்ட செயலாளர் வாய்ப்பு கிடைத்த ரெண்டு சமுதாயங்களும் நீங்க வந்து ரஜினிகாந்துக்காக பேசினாலும் கூட அந்த இஷ்யூவை மையமா வச்சு பேசினால எங்க சமுதாயம் வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்ததும் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்பழகன்னு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த சகோதரரும் எனக்கு திறமை இருந்தும் உங்க பேச்சால எனக்கு வாய்ப்பு போயிட்டு நான் கட்சிக்காக தியாகம் பண்ணேன், கைது செய்யப்பட்டேன், கவுன்சிலரா இருந்து எம்எல்ஏ பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க, எவரு கூட நாங்க கடுமையான ஃபைட் பண்ணி எல்லாம் நாங்க கலங்கொண்டோம், ஆனா எனக்கு தகுதி இருந்தும் நீங்க உங்க பேச்சால எனக்கு பாதிக்கப்பட்டுட்டேன், தலைவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கனால மூணு மாவட்ட செயலாளர் மூணு சம்பவங்களுக்கு போட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு அன்பழகனே என்கிட்ட என்னை சந்திக்கும் போது வருத்தப்பட்டார். நான் வந்து அன்பழகன்ங்கிற இண்டிவிஜுவலோட உரிமையை நான் மறுத்து பேச மாட்டேன். அது அவர் திறமையான ஒருத்தர் தான். அவர் இன்னைக்கும் இதை ஸ்டாலின் போன்றவர்கள் பார்க்கும்போது அதையும் அவர்கள் உணர்த்துங்க தான் பதிவு பண்ண. அதே வேளையில அங்க சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் ரஜினி என்ற பிம்பம் தான். இந்த பிம்பம் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டிடும். சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக இந்த பிம்பம் களம் இறங்கும் போது அந்த புள்ளியில இந்த ரஜினி வெற்றி பெற்று விடுவார். அதை நாம் அதற்கு நாம் அணைகட்ட வேண்டும் என்று ஸ்டாலின் பண்றாரு. அதே மாதிரி நிறைய மாவட்டங்களை வந்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு அனைத்து ஜாதிகளுக்கும் கொங்கு மண்டலத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்தா ரவீந்திரன் துரைசாமி பேசும் பேச்சுகள் எல்லாம் அங்கு நிஜமாகும். அது தனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஸ்டாலின் கருதுகிறார். அது மட்டுமல்ல அதிமுக எதிர்ப்பில் திமுகவுக்கு பல ஜாதிகளை வந்து தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கு. அந்த ஜாதிகளை ஏமாளி ஜாதிகள், இழிச்சவாயன் ஜாதிகள், அந்த குறிப்பிட்ட ரெண்டு ஜாதிக்கு எதிராக நமக்கு இலவசமா ஓட்டு போடுவாங்கன்னு கருணாநிதியும் ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு தான் அந்த சமூகங்களை ட்ரீட் பண்ணாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், அந்த ஜாதிகளுக்கு பேரை சொல்றேன். நாடா, பள்ள, முத்திரையர் அந்த மூன்று ஜாதிகளும் அதிமுகவில் உள்ள ஜாதி அரசியலில் ஜெயலலிதாவின் ஜாதி அரசியலுக்கு எதிராக தமக்கு இலவசமாக போடுவார்கள் என்றுதான் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் களத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜாதிகளின் எண்ணிக்கைக்கு உரிய சமூக நீதி வந்து திமுக கொடுக்கல. ஆனா அந்த ஓட்டுக்களை பெரிய அளவு வாங்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா புத்திசாலித்தனமா நாடார்கள் வந்து போல்டா மற்ற ஜாதிகளை வந்து தனக்கு எதிராக திருப்பிடுவாங்கன்னு தெரியும். ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஜாதி நாடார்னு ஜெயலலிதாவுக்கு தெரியும். அதனால நாடார்கள் சேர சோழ பாண்டியர் மரபினர், தென்னிந்திய ஆண்டு அரச மரபினர் சொல்லி நாடார்களை வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துள்ளனாலும் கூட அவங்கள வந்து மற்றவங்க எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்த இதை நாடார் தான்னு ஒரு அறிவார்ந்த ஜெயலலிதா சொல்லி நாடாருக்கு பெரிய குளோரிபிகேஷனை தமிழக வரலாற்றுல இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லி பலரோட வாயை அடைச்சாங்க. அது நாடார்களுக்கு வந்து 2016 மற்ற ஜாதிகளை வெள்ளாளர் யாதவர் போன்றவங்களை அதிமுக எதிராக திருப்பணுங்கிற இதை வந்து நாடார்கள் செய்யல. அதுவே ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ஆனா திமுக வந்து டிஃபால்ட்டா வந்து அதிமுக போனா திமுக தான் தவறுதலா நடந்து அந்த நிறைய சமூகங்கள் வாக்குகள் வந்து இலவசமா கிடைக்குங்கிற நம்பிக்கையில ஏமாந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அந்த கொங்கு வேளாளர் வேளாளர் பிரச்சனையில கொங்கு வேளாளரும் தேவேந்திரகுல வேளாளரும் தேவேந்திரகுல மக்கள் அவர்கள் வேளாளர்களை கிளைம் பண்றாங்க. இதுல வேளாளர்கள் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ரெண்டு பிரிவு வந்து ஈக்குவல் எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரிவினர் வந்து 80% அதிமுக ஓட்டு போடுவாங்கிறத முடிவெடுத்து இன்னொரு பிரிவினரான அந்த கோரிக்கை அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கிறாருன்னு சொன்னா ரஜினி என்பவர் வரும்போது பல வேத்தகு மாற்றங்கள் இங்க வந்துடும். நம்ம ஏமாளி ஜாதின்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள்லாம் என் பிளாக்கா ரஜினி பின்னாடி போயிடும்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. அதை வந்து ஸ்டாலின் எதிர்கொள்றாரு. ஆக ரஜினிகாந்த் இன்னும் வருவதற்கு முன்பாகவே நான் இதே பூர்வமாக பொது வாழ்க்கையில் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுல அந்த சமூக நீதி பிரச்சனை வந்து முக்கிய பிரச்சனையா வருகிறது. ஸ்டாலின் போன்றவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள். நான் சொல்வது சரியா என்று பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களின்
டீம்ல வந்து சர்வே பண்றாங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்ற சரிங்கிற ரிப்போர்ட் வந்து பிரசாந்த் குஷர் டீம்ல இருந்து வருது. சுனில் டீமும் சரின்னு தான் அதை சொல்றாங்க. அதான் சமூக நீதி சூறையாடல்கள் விஷயத்தை சரிப்படுத்த ரஜினிகாந்த் வருவார்னு இவ்வளவு கட்டமைப்பாக தொலைக்காட்சி தோறும் பேசி வரக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு 100-200% திரு ரஜினிகாந்த் வந்து விடுவார்ன்ற நம்பிக்கையில் இருந்தவர் இன்று முழுமையா அந்த நம்பிக்கையை பின்னோக்கி 100-க்கும் கீழாக பர்சன்டேஜ்ல தான் திரு ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா, பிப்ரவரி வரை காத்திருப்போம், பிப்ரவரி தான் எண்டு டேட்டுன்னு சொல்ற நிலைக்கு ரஜினிகாந்த் கொண்டு வந்துட்டாரா? ரஜினி வருவாரா வரமாட்டாராங்கிறதுல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் ரவீந்திரன் துரைசாமிக்கு வெற்றியா நான் கருதுறேன். ஸ்டாலின் வந்து ரஜினி விஷயத்துல சான்ஸ் எடுக்க முடியாது. இல்ல, ஸ்டாலினாவது வருவாரா வரமாட்டாரான்னு சான்ஸ் எடுக்கிற அந்த எண்ணத்துக்காவது அவரு இருக்காரு. நீங்க வருவாரா வரமாட்டாரான்றது உங்களுடைய தூக்கத்தையே குலைக்க வைத்து விட்டாரே சார் திரு ரஜினிகாந்த். நீங்க தூக்கத்தை ஒண்ணும் தொலைக்கல, நான் ரஜினிட்டே எதுவும் எதிர்பார்க்கலங்கிறது ரஜினிட்டே சொல்லியிருக்கேங்கிறத சொல்லியிருக்கிறேன். அண்ணே நான் எம்எல்ஏ டிக்கெட் எல்லாம் நிக்க மாட்டேன்னு அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த இதெல்லாம் நீங்க பேசுறது அதிகப்படியான பேச்சுன்னு தான் கருதுறேன். நண்பர் பேசுங்க, நோ இஷ்யூஸ். பட் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்குனதே எனக்கு கிடைச்ச வெற்றியா தான் கருதுறேன். ஸ்டாலின் வந்து ஹிஸ் மெசேஜிங் சிஸ்டம், ஹிஸ் சர்க்கம்செட், ஹிஸ் மூவ்ஸ், ரஜினி வருவாரா வரமாட்டாராங்கிறதுல வந்து உறுதியான முடிவு எடுக்க முடியாத ஸ்டாலின் வந்து வந்தால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணுங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி அவர் விடாம இறுக்கி பிடிக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை விடாம இறுக்கி பிடிக்கிறாரு. துரைமுருகன் கருத்தெல்லாம் துச்சமா மதிச்சு துரைமுருகனே இன்டெரக்டா வந்து அட்டாக் பண்றாரு. ஆக அந்த அளவுக்கு இந்த அணியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், அணியை வந்து சிதற விடக்கூடாது, அணியை அப்படியே வச்சிருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்னா ரஜினிகாந்த் போன்றவர்களோட என்ட்ரி இருக்குங்கிற ஒரு என்ன என்ன ஓட்டம் ஸ்டாலின் இருக்குது. அந்த விஷயத்துல நம்ம சான்ஸ் இருக்குதா, வர்றதும் வர்றதும் வராதும் ரஜினி முடிவு. ஒருவேளை வந்துட்டாருன்னா நாம அதுல பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் பிரியம் பண்ணி போறாரு. ஒரு ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ்னா ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஸ்டாலின் இஸ் வெரி வெரி அலர்ட்ங்கிறதுல நான் அந்த அலர்ட்னஸ் வந்து நான் குறை சொல்லல, பாராட்டவே செய்யறேன். நீங்க வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை இப்ப ஒரு வருட காலமாக, கடந்த ஒரு வருட காலமாகவே நீங்க பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தை 2021 ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன். அந்த வார்த்தையில இன்னமும் முழுமையா உறுதியா இருக்கீங்களா? ஆனா உறுதியா இருக்கிற மாதிரி தெரியலையே சார். நிச்சயமா ரஜினி களத்துக்குள்ள வரும்போது ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பிப்ரவரி வரை என்னோட எதிர்பார்ப்புல வந்து எந்த தயக்கமும் இல்ல. நான் பிப்ரவரி வரை ரஜினிக்காக எதிர்பார்த்து இருக்கிறேங்கிறத உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா ஆணித்தரமா. சரி சார், பார்க்கின்ற நேர்கள் இதுவரையில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரஜினியை பற்றிய விவாதத்தில் எப்படி பேசினார், இன்றைக்கு எப்படி பேசியே இருக்கிறார் அப்படின்றத உங்களுடைய நேர்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க சார். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். ஓகே மாதேஷ், பிப்ரவரி வரை சந்தோஷமா இருங்க மாதேஷ், என்ன செய்ய பிப்ரவரி வரை தாராளமா சந்தோஷமா இருங்க. வணக்கம் மாதேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.